பாஸ்போர்ட்டை அளிக்கிறது. உங்களுக்கு சாலையில் அதிகரித்த கண்ட்ரோலும் மகிழ்ச்சியுடன் பாதுகாப்பான பயணமும். இது டிவிஎஸ் பிரசன்ஸ் ஆல் இண்டியா ரிலீஸ் மூவி பஃபின் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். இந்த வாரம் இந்தியா முழுக்க என்னென்ன லாங்குவேஜில் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு டேட்டா பேஸோட வந்திருக்கேன். அப்படி ஷோக்குள்ள போகலாம். இங்கிலீஷில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அவதார் த வே ஆஃப் வாட்டர். 2009 ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளிவந்த அவதார் படத்தோட சீக்வல் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்தது. படம் விஷுவலி ஸ்டன்னிங்காக இருக்க போகுது, மைண்ட் ப்ளோயிங்காக இருக்க போகுதுன்னு பல பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் $350 million to $450 million பட்ஜெட்டில் உருவான படம். அண்ட் இந்த படத்தோட அடுத்தடுத்த சீக்வன்ஸ் 2024 ஒன்று, 2026 ஒன்று அண்ட் 2028 ஒன்று ரிலீஸ் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அவதார் த வே ஆஃப் வாட்டரோட ரிசல்ட் பொறுத்து தான் கடைசி ரெண்டு சீக்வல்ஸை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் சொல்லியிருக்காரு. ப்ரீ புக்கிங் பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கும் ஹிஸ்டாரிக்கல் கரெக்ஷன் உருவாக போகுதுன்னு இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் தமிழில் மொத்தம் 6 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதில் முதல் படம் 181. இது ஒரு ஹாரர் படம். இந்த படத்தோட டைரக்டர் ஐசக். இவர் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை 12 மணி நேரத்தில் எழுதி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட முதல் படம் அகடம். அது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுச்சு. அது ஒரு சிங்கிள் ஷார்ட் மூவி. 181 படத்தோடைய ரெண்டு ஸ்னீக் பிக் நம்ம மூவி பஃப் யூடியூப் சேனல்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. ஹலோ பேய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அமாவாசை, 13 ஓய் இடத்துக்கே நான் வந்திருக்கேன். உனக்கு தில்லு இருந்தா வா. அடுத்த படம் அவதார் த வே ஆஃப் வாட்டர். இது தமிழ் டப்பிங்கிலும் ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல ரிலீஸ் ஆகிற மற்ற படங்கள் கட்சிக்காரன், மகளிர் மாண்பு, சதுரங்க ஆட்டம், கேமரா எரர். தெலுங்குல 8 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதுல முதல் படம் ஆக்ரோஷம். இந்த படம் தமிழ்ல அருண் விஜய் நடிப்புல வெளிவந்த சினம் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட தெலுங்கு டப்பிங். அடுத்த படம் அவதார் த வே ஆஃப் வாட்டர். இது தெலுங்கு டப்பிங்லயும் ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல ரிலீஸ் ஆகிற மற்ற படங்கள் நாரப்பா, சாசன சபா, பசிவாடி பிராணம், சுந்தரங்கடு, ஐ லவ் யூ இடியட், மெரினாத பீச். இந்த வாரம் கனடால 12 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதுல முதல் படம் வினய் ராஜ்குமார் நடிச்ச 10. இவரு கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார் இருக்கார்ல, அவரோட கிராண்ட்சன். இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது இது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ்ட் த்ரில்லர் மூவி மாதிரி இருக்கு. அண்ட் வினய் ராஜ்குமார் நல்ல கான்டென்ட் ஓரியன்ட் மூவியா செலக்ட் பண்ணி நடிக்கிறாருப்பான்னு நிறைய பேர் காமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவதார் த வே ஆஃப் வாட்டர் கன்னட டப்பிங்லயும் ரிலீஸ் ஆகுது. கன்னடால ரிலீஸ் ஆகிற மற்ற படங்கள் ஷம்போ சிவசங்கரா, ராட்சசரு, ஆஷனங்களு, நிங்கா, டெம்பர், நெகில ஒடியா, மொடல மெடிதா, விஐபி லாஸ்ட் பெஞ்ச், யூ டர்ன் 2, லிப்ஸ்டிக் மர்டர். மலையாளம்ல 3 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் வாமனன். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர். இதுல இந்திரன்ஸ் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு மலையாளம் ஆடியன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. அடுத்த படம் அவதார் த வே ஆஃப் வாட்டர் மலையாளம் டப்பிங்லயும் ரிலீஸ் ஆகுது. கடைசி படம் சோரன். ஹிந்தியில 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் அவதார் த வே ஆஃப் வாட்டர், ரெண்டாவது அஜய் வர்தன். போஜ்பூரியில 2 படம் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் மென்டல் ஆஷிக், ரெண்டாவது படம் ராஜா கி ஆகி பராத். மராத்தில 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. முதல் படம் டோன்ட் ஈ சாப்பியா. இதோட ட்ரெய்லருக்கு 1.4 million வியூஸ். மராத்தில ஒரு நல்ல காமெடி படம் வரப்போகுதுன்னு நிறைய பேர் காமெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த படம் கைரி. பஞ்சாபில 1 படம் ரிலீஸ் ஆகுது, ஜே தேரே நார் பியார் நா ஹுண்டா. இதோட ட்ரெய்லருக்கு 1.1 million வியூஸ் வந்திருக்கு. பெங்காலில 1 படம் ரிலீஸ் ஆகுது, ஹவா. துலுலையும் 1 படம் ரிலீஸ் ஆகுது, விஐபி லாஸ்ட் பெஞ்ச். இது ஆல் இண்டியா ரிலீஸ் மூவி பஃபின் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். டிவிஎஸ் ஸ்கூட்டி அளிக்கிறது உங்களுக்கு சாலையில் அதிகரித்த கண்ட்ரோலும் மகிழ்ச்சியுடன் பாதுகாப்பான பயணமும்.